தந்தை ஞான மழையினால் அவர்களை குளிர்மையாக்குகின்றார். மழை பெய்தால் பூமி குளிர்மை அடைவதைப் போன்றே ஞான மழையினால் நீங்கள் 21 பிரிவுகளுக்கு குளிர்மையானவர்கள் ஆகின்றீர்கள். அதன் பின்னர் எந்த நெருப்பும் நெஞ்சிருக்காது. தத்துவங்களும் சதுவப்பிரதனாகவதனால் வெப்பம் அனுபவம் செய்யப்படுவதில்லை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாக நீங்கள் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஆன்மீக தந்தை நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்கள் ஆன்மீக தந்தை வந்து எங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து எங்களை குளிர்மையாக்க வேண்டும் என்பதற்காகவே ஆத்மாக்களான நாங்கள் எங்களுடைய பரமாத்மாவான பரமதந்தை நினைவில் அமர்ந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் காமசதியில் அமர்ந்தால் பாரம் எரிக்கப்பட்டு அமர்ந்ததால் பாரம் எரிக்கப்பட்டு ஏறத்தாழ அழிந்து நினைவில் உள்ளது. மக்கள் பாடுகின்றார்கள், அந்த நெருப்பை அணையங்கள். எதனால் உருவான நெருப்பு? காமசதியினால் உருவாகிய நெருப்பாகும். நெருப்பு மிகவும் தீவிரமாக எரியும்போது அதில் மக்கள் மரணிக்கின்றார்கள். பாரதம் காமசதி என்னும் நெருப்பால் முற்றாக எரிந்துள்ளது. ஆகையாலே அவர்கள் தந்தையை நினைவு செய்து வந்து தம்மை குளிர்மையாக்குமாறு அவரை கூறி அழைக்கின்றார்கள். மழை பெய்யும் பொழுது குளிர்மையாக இருக்கின்றது, பூமியும் குளிர்மை அடைகிறது. இது ஞான மழையாகும். ஒரே ஒரு முறை மாத்திரமே அவர் வந்து உங்களை மிகவும் குளிர்மையானவர்களாக்குகின்றார். சத்தியுகத்தில் எந்த வேண்டுதலும் இல்லாத அளவிற்கு அவர் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். நீங்கள் இந்த விருப்பத்தை அரைக்கல்பமாக கொண்டிருந்தீர்கள். பாபா வந்து எங்களை குளிர்மையானவர்களாக்குங்கள். தூய்மையாக்குவராக தந்தையே வந்து எங்களை குளிர்மையானவர்களாக்குங்கள். பாரதம் அதாவது முழு உலகம் ஞான மழையினால் குளிர்மையடைகின்றது. நீங்கள் சொர்க்க அதிபதியில் ஆகின்றீர்கள். ஒரு மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் அவ்வாறு கூறுவதனால் தங்கள் வாயால் இனிமையான வார்த்தைகளை மாத்திரமே வெளிப்படுத்துகின்றார்கள். சொர்க்கம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். பாபா இப்பொழுது வந்திருக்கின்றார். அவர் உங்கள் மீது ஞான மழையை பொழிகின்றார். இந்த குளிர்மையின் தாக்கம் 21 பிரிவுகளுக்கு நீடிக்கின்றது. அங்கே மழைக்கான விருப்பமோ அல்லது வேறு எந்த விருப்பங்களோ இருக்க மாட்டாது. இங்கே சதா வசந்த காலமே நிலவுகின்றது. அங்கே எந்த வகையான துன்பங்களும் இருக்க மாட்டாது. சூரியனும் சதுவப்பிரதன் ஆகின்றது. அங்கே அது என்று என்றுமே அதிக வெப்பமாக இருக்க மாட்டாது. நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதிகளாகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது அடிமைகள், மக்கள் பாடுகின்றார்கள். நான் உங்கள் அடிமை, நான் உங்களை அடிமை. அவர்கள் தந்தையை நினைவு செய்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது ஒரு சேவகராக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றேன். நான் குழந்தைகளாக உங்களுக்கே சேவை செய்கின்றேன். நான் ஒரு அந்நிய தூய்மையற்ற உலகில் ஒரு தூய்மையற்ற சரீரத்திற்குள் வருகின்றேன். தூய்மையற்ற உலகில் தூய்மையான ஒருவரையும் இருக்க முடியாது. சத்தியுகம் தூய்மையானது என்றும் கழிவுத்தின் மனிதர்கள் விகாரம் இருந்திருப்பதால் கலியுகம் தூய்மையற்றது என்றும் அழைக்கப்படுகின்றது. பாரத மக்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். 84 பிரிவுகளை எடுத்துள்ளவர்கள் மாத்திரமே ஞானத்தை செவிமடிப்பார்கள். சத்தியத்திரதை உங்களை சொல்லியுள்ளவர்கள் மாத்திரமே வந்து தாங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு வரிசீகரமாக பிராமணர் ஆகவர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கின்றீர்கள் என்றும் பின்னர் தேவ குலத்தினர் செல்கிறீர்கள் என்றும் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை பிராமண குலத்தை அதாவது பிராமண தர்மத்தை ஸ்தாபிக்கவே வருகின்றார். பிரம்மாவே பிராமண தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். பரமாத்மா பரமதந்தை வந்து பிரம்மா இல்லாத சூத்திரர்களை பிராமணர்களாக மாற்றுகின்றார் என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். இதுவே உங்களது குருத்துக்கரணம் ஆகும். இது மிகவும் லகுவானது. உலகம் சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் பல்வேறு ரூபத்திலிருந்து உச்சி குடிமைகளான பிராமணர்களையும் சிவபாவையும் உருவத்தையும் அகற்றியுள்ளார்கள். தேவர்கள், சத்திரியர்கள், வைசிரியர்கள், சூத்திரர்களையும் பின்னர் சூத்திரர்கள் இருந்து தேவர்கள் ஆகியதை பற்றியும் பேசுகின்றார்கள். எனவே பிராமணர்கள் இங்கே சென்றனர். பிராமணர்கள் பாடுகின்றார்கள். தேவர்களாக உள்ள பிராமணர்களுக்கு வந்தனங்கள். எனவே அந்நேரத்தில் பிரஜபத பிரம்மன் படைப்பு இங்கே சென்றது. பிரஜபத பிரம்மா என்ற பெயர் மிகவும் பிரபலமானவர்கள். விக்கிரகங்களில் பல்வேறு தவறுகளை செய்துள்ளார்கள். பிரஜபத பிரம்மாவின் குழந்தைகளின் பெயரோ அல்லது குறிப்போ இல்லை. ஒரு ஆசிரியர் ஒரு பாடசாலையை கற்பிக்கின்ற இருப்பினும் அது ஒரு வருமானத்திற்கான மூலாதாரமாகும். அவர்களுக்கும் லட்சியம் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. கற்பதனால் மாத்திரமே ஒரு அந்தஸ்தை பெற முடியும்.
என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியீர்கள். கடவுள் தூய்மையற்ற உலகிற்கு பிரவேசித்து தூய்மையற்றவர்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாக உங்களுக்கு கற்பித்து உங்களை தூய்மையாக்குகின்றேன். கல்வியின் மூலம் கிடைக்கின்ற வருமானம் எவ்வளவு மகத்தானது என பாருங்கள். பாரதத்தில் 21 சந்ததியினர் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையிலிருந்து உங்கள் 21 பிரிவுகளுக்கான எல்லையற்ற ஆசையை பெறுகின்றீர்கள். லவ்லிய தந்தை தற்காலிகமான சந்தோஷத்திற்கான ஆசையை மாத்திரமே கொடுக்கின்றார். சந்ததி சந்ததியாக எவ்விதமான துன்பத்தை மனமும் செய்யாத அளவிற்கு அத்தகையதொரு ஆசையை நீங்கள் இந்த தந்தையிலிருந்து பெறுகின்றீர்கள். பாரதத்தில் எல்லையற்ற சந்தோஷம் இருந்தது. வேறு எவரிடம் புத்தியிலிருந்து ஞானம் இல்லை. இந்த ஞானத்தை கொடுக்கின்ற தந்தைக்கு அவனை அவர் எவருக்கு கொடுக்கின்றனரோ அவர்களுக்கும் மாத்திரமே தெரியும். வேறு எவருக்கும் இது தெரியாது. அவரது புகழ் கிராந்தியிலும் பாடப்பட்டுள்ளது. ஆசிரியரான ஒரே ஒருவர் அவர் ஆசிரியரானவரும் ஓம் சாந்தி. சீக்கிய சமயம் பாடப்பட்டுள்ளது. ஆசிரியரான ஒரே ஒருவர் அவர் ஆசிரியரானவர் மாணவற்றவர் ஆவார். நீங்கள் நேரத்தில் மாத்திரமே இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் ஆணவற்றவர் என அவர்கள் பாடுகின்றார்கள். அத்தகைய மகத்தான அதிகாரத்தை கொண்டிருந்தும் அவருக்கு எவ்விதமான ஆணவம் இல்லை. இங்கே மக்கள் சிறிய பதவி இருந்தாலும் அதனால் அதிகளவு போதை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அது நான் என்னார் என்னும் தற்காலிக ஆசையின் போதையாகும். நீங்கள் இப்பொழுது இந்த ஆன்மீக கல்வியால் போதையடைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வுடையாகிவிட்டீர்கள் என்பதை ஆத்மாக்களான நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எப்பொழுதே உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். தந்தையுடனான உங்கள் யோகம் துண்டிக்கப்படும் பொழுதே நீங்கள் மாயினால் சுழற்பட்டு வாடிவிடுகின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்து நினைவில் நினைத்திருந்தால் உங்கள் சந்தோஷம் பாதரசம் தொடர்ந்து உயர்வடையும். ஒருவர் முக்கிய பரீட்சை ஒன்றில் சித்தி எழுதும் பொழுது பெரும் சந்தோஷத்தை அடைகின்றனர். அதனை விட உயர்வான கல்வி இல்லை என அவர் உணர்கின்றனர். இதனை விட உயர்வான கல்வி எதுவும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். லட்சுமி நாராயணன் நிச்சயமாக அத்தகைய ஒரு கல்வியை கடந்த காலத்தில் கற்றிருக்க வேண்டும். அவர்கள் ராஜயோகத்தை கற்றதனாலே சக்கரவர்த்தியின் ஆயினார்கள். ராஜயோகம் மிகவும் பிரபலியமானது. பரமாத்மான பரமதந்தை வந்து உங்களுக்கு சொர்க்கத்திற்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். மக்கள் புரிகின்றார்கள். அவர்கள் லட்சுமி நாராயணன் தங்கள் கடந்த காலத்தில் அத்தகைய செயல்களை செய்ததனாலே இவ்வாறு ஆகினார்கள். இப்படி நீங்கள் எதிர்கால 21 பிரிவுகளுக்கு ஆட்சி செய்யும் வகையில் அத்தகைய செயல்களை செய்வதற்கு கற்கின்றீர்கள் என்பது நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்பதை அறிவீர்கள். அரசரும் அரசியும் இவ்வாறு அவ்வாறு பிரஜைகளும் இருக்கின்றார்கள். அது ஒரு ராஜ்யம். தந்தை ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அருகே வந்துள்ளார். பின்னர் நீங்கள் அங்கு சென்று 21 பிரிவுகளுக்கு அதனை பராமரிப்பீர்கள். நீங்கள் 63 பிரிவுகளாக துன்பத்தை அனுபவம் செய்தீர்கள். அதையாகவும் முடிவடையும். பாரதம் சொர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது அது நரகமாக உலக அதிகளவில் மாற்றமடைந்துள்ளது. அந்த ராஜ்யம் எங்கே சென்றது? ராமராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது நீங்கள் திருமையற்றவர்களாகும் தந்தை கூறுகின்றார். உங்களது 84 பிரவேசத்தை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். அது இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் 84 பிரவேச கருத்தை சுற்றி வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இது உங்கள் இறுதி பிரிவை. நீங்கள் இப்பொழுது உங்கள் ஆசையை மீண்டும் ஒரு முறை பெற வேண்டும். நீங்கள் சாதாரணமாக முக்திதாமத்தில் சென்று அமர்ந்து விடக்கூடாது. நீங்கள் சகலத்துறை பதங்களை கொண்டவும் சத்தியுக ஆரம்பத்திலிருந்து துவாபர அல்லது கலியுகம் வரைக்கும் முக்திதாமத்தில் தங்கியவும் வளர உள்ளனர். இங்கே வருவதை விட முக்திதாமம் சிறந்தன அவர்கள் கூற மாட்டார்கள். இது நுழம்பு கூட்டத்தை போன்றது. அவர்கள் வந்தவுடன் திரும்பி வந்தவர்கள். மனிதர்களின் புகழ் உள்ளது. அந்த ஆலயங்கள் யாருக்காக கட்டப்பட்டுள்ளன? ஆரம்பத்திலிருந்தே தங்கள் பாவங்களை நடத்துவதற்கு நவகிரகங்கள் கட்டப்படுகின்றன. இறுதி நேரத்தில் வருகின்ற எவரைக்கேனும் நவகிரகத்தில் இருக்க முடியுமா? முற்றாக இருக்க முடியாது. உங்கள் நவகிரகத்தில் மிகவும் மகத்துவமானது. நீங்களே அதிகபட்ச பாவங்களை நடிக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய வெகுமதியின் காலத்தை முடித்து பக்தி மார்க்கத்தில் செல்லும் பொழுது அவர்கள் உங்களின் சுபாவின நினைவாக ஆலயங்களை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். பின்னரே அனைத்து சன்னங்கள் வருகின்றன.
அதன் பின்னர் அவர்களின் சமயங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. அவங்களது சொந்த மற்றும் ஞானிய சமயத்தில் அனைவரும் வரலாற்றை புவியிடமே நீங்கள் அறிவீர்கள். இதுவே 84 பிரிவு ஞானியாகும். நீங்கள் முதலில் அவ்வாறு சொர்க்கத்திற்கு சென்று பின்னர் கீழே இறங்கியீர்கள் என்பது உங்களுக்கு தீர்வு உள்ளது. ஒவ்வொரு பிரிவிலும் நீங்கள் வெவ்வேறு பிரிவுகள் ரூபங்களையும் கொண்ட ராந்தர்களையும் உறவினர்களையும் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாங்கல் அனைத்தும் ஒரு கூட்டிய நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. இது ஒரே மாதிரியாக மீண்டும் மீண்டும் சுழல்கின்ற ஒரு எல்லையற்ற நாடகமாகவும் நீங்கள் 84 பிரிவுகளை எடுத்த தேவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் அதன் பின்னர் சூத்திரர்களான என்பதையும் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தேவர்களாகின்றோம். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என மக்கள் கூறுகின்றார்கள். உண்மையிலே தெய்வம் தேவர்கள் சக்கரத்தை சுற்றியவர்கள் என்பதன் அர்த்தமாகும். அதன் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா உள்ளார் எனவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இரவிற்கும் பகலுக்கும் இடையான வேறுபாடு உள்ளது. விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது பாண்டவர்களாக உள்ளீர்கள். கௌரவர்களும் பாண்டவர்களும் சகோதரர்களாக இருந்தனர். இப்பொழுது நீங்கள் தந்தையை இனங்கண்டு உள்ளீர்கள். ஆகையால் நீங்கள் பாண்டவர்களாக இருந்தீர்கள். தந்தை உங்கள் துன்பத்திலிருந்து விடுவித்து உங்களை வழிகாட்டியாக உங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். எவருக்கும் வீட்டில் தெரியாத ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்தில் இரண்டரை கலந்து விடுகின்றனர் என அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறாயின் அது வீடாக இருக்க முடியாது. இவர் ஒரு வீட்டிலே வருகின்றனர். அது அசிரியர் உலகம் என அழைக்கப்படுகின்றது. அசிரியரான ஆத்மாக்களாக நாங்கள் எவ்வாறு அசிரியர்களில் புள்ளிகளைப் போடுவார்கள் என்பது குழந்தைகளாக நீங்கள் இப்போது அறிகிறீர்கள். இந்த அசிரியான உச்சம் உள்ளது. இந்த நாடகங்கள் கூட்டியில் உச்சிக்கப்பட்டு உள்ளது. விதையை உச்சம் அறியப்பட வேண்டும். பல்வேறு சமயங்களின் உச்சம் என அழைக்கப்படுகின்றது. இதுவே மனித உலகம் தந்தி அதன் விதையாவார். பல்வேறு வகைகள் உள்ளன. ஒவ்வொரு சமயத்திலிருந்து முகச்சவர்கள் எவ்வாறு இந்து மீது முகங்கள் முகச்சவர் விதையும் என இருக்க முடியாது. இதுவும் நாடகத்தில் ஒரு கூட்டியில் உச்சிக்கப்பட்டது. உச்சத்தின் காலம் இல்லை. 5000 தந்தையை மாத்திரமே இதனை இணங்கப்படுத்துகின்றார். மனிதர்கள் தனது பாவங்களை இங்கே நடிக்க வரும் நடிகர்கள் அவர்கள். இது ஒரு மேடையாகும். இதற்கு சுக்ரீன் சந்திர நட்சத்திரம் பண்ண ஒளியூட்டிகளாக தேவர்கள் அல்ல. அவை ஒளியை கொடுப்பது எவ்வாறாயினும் அவை உங்களுக்கு சேவை செய்கின்றன. அவை அழியாவை தேவர்கள் என அழைக்கப்படுகின்றன. உண்மையில் தேவர்கள் எந்த சேவையும் செய்வதில்லை. குழந்தைகளாக நீங்கள் சேவை செய்கிறீர்கள். தந்தையை ஒருக்கு எப்படிதான் செய்வார் அவர் குழந்தையின் துன்பத்தை குழந்தைகள் துன்பத்தை அனுபவம் செய்யும்பொழுது தந்தையை கண்ணை கொள்கின்றார். அவர்கள் விளங்கப்படுத்துவதற்கு தந்தை வர வேண்டும். குழந்தைகளாக நீங்கள் மீண்டும் ஒரு முறை தேவன் திசை பெற முடியும். உதவுவதற்காக நான் வருகிறேன். அனைத்துக்கும் வேலையாக கீழிறங்க செய்திகள் உள்ளன. பழைய உலகம் தம்மபிரதன் என்றும் புதிய உலகம் சொல்லப்படும் என்றும் அழைக்கப்படும் அனைத்து புதியது எந்த பழையதல் என்பது ஆத்மா கூறுகின்ற சரிவும் தூய்மையர் மற்றும் சௌகரியப்பிரதமாக உள்ளது. சத்தியுகத்தில் ஆத்மா கூறாது அவர் சரிவுகள் இரண்டுமே சௌகரியப்பிரதமாக உங்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை. உங்களுக்கு தள்ளுபடியாக இருக்கவில்லை. ஆத்மா இப்பொழுது ஞானத்தை பெற்றுள்ளார். ஆத்மாக 84 இருப்பதை நினைவு கூறுகின்றார். எல்லையற்ற தந்தையினர் ரகசியத்தை விளங்கப்படுத்துகின்றனர். அவர்கள் துன்பத்தில் உள்ள பொழுது தந்தையை குறி அடைக்கின்றார். துன்பத்தை அகற்றுவதை சந்தோஷத்தை கண்ணை கொள்ளுங்கள். பாரதி ஞானத்தின் மதியில் சந்தோஷம் இருந்தது. பாரதத்தில் ஒரு தூய்மையான வித்தியாசம் இருக்க முடியாது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாக எங்களுக்கு புத்தியை அழியாத ஞானத்தினால் நிறுத்துகின்றார். அத்தகைய தந்தையை நீங்கள் எப்பொழுதாவது கண்டுகொண்டிருந்தால் அவர் கூறுகின்றார். குழந்தைகளே, நான் குழந்தைகளாக உங்களுக்கு பரிசாக வைகுந்தத்தை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது தூய்மையற்ற நரவாசிகளாக இருந்தீர்கள். விவகாரத்தில் ஈடுபடாதவர்களை தூய்மையானவர் என அழைக்கப்படுகிறார்கள். சத்தியத்தில் அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்நேரத்தில் அவர்கள் முற்றிலும் விகாரமுடையவர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் முற்றிலும் விகாரமானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் முற்றிலும் விகாரமுடையவர்களாக இருந்தீர்கள். தந்தையின் நினைவு செய்தால் முற்றிலும் விகாரமற்ற தேவர்களின் அந்தஸ்தை நீங்கள் கோர வேண்டும். மண்மணவன் வார்த்தை எவ்வளவு நன்றாக உள்ளது என்பதை பாருங்கள். உங்கள் தந்தையினும் தந்தையான நினைவு செய்தால் உங்கள் தமிழ்பிரதான சதுப்பிரியும் நானே சர்வசக்திவான் என்று நானே சர்வசக்திவான் என்னை நினைவு செய்யுங்கள். நினைவே யோகத்தி என அழைக்கப்படுகிறது. இதிலேயே உங்கள் பாவங்கள் அறிக்கப்படுகின்றன. அதன் பின்னர் நீங்கள் தூய்மையாகிறாச்சா? இனிமேலும் இனிமேல் அன்புக்குரிய எப்பொழுது தொடர்ந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பவ்த அன்பினர்களும் காலை வந்தும் ஆன்மீக தந்தும் ஆன்மீக பிரதான அஸ்தி சுதாரணிக்கான இது ஆன்மீக கல்வியின் போதை அனுபவங்கள் போதைய பயணங்கள் தந்தையை போல ஆணமாற்றுகிறார்கள். உங்கள் பதவி கொண்டவற்றிட்டு ஆணவம் எதனையும் கொண்டிருக்காதீர்கள். ஞான ரத்னங்களால் உங்கள் புத்தியை நிரப்பும் மற்றும் விகாரமற்றவராகி தேவ அந்தஸ்தி அடையுங்கள். என்றுமே வாடிப்போய் விடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான சூரியனாகி ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையற்ற நிலங்களையும் அனுபவங்களையும் விரித்து உள்ளவர்களாக சூரியன் அனைத்து குப்பைகளின் பிரிமிகள் கொண்டவற்றையும் தொடர்ந்து கதிர்களால் அழிப்பதை போன்று அதேவிதமாக நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான சூரியனாகி தூய்மையற்ற ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது அவருடைய தூய்மையற்ற எண்ணங்கள் தூய்மையற்ற மனோபாவம் பார்வை என்பவை எரிக்கப்பட்டுவிடும்.
தூய்மையாக்குகின்ற ஆத்மாக்களை தூய்மையற்ற எண்ணங்கள் தாக்க முடியாது. தூய்மையாக்கின்ற ஆத்மாக்களுக்கு தூய்மையற்ற ஆத்மாக்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள். இதற்கு ஒரு சக்தி வீடாகுங்கள், அதாவது ஒரு மைட் ஹவுஸ் ஆகுங்கள், அதாவது ஒரு மாஸ்டர் ஞானே சூரியனாகி இருக்கின்ற ஸ்தீல் ஸ்திரமாக இருங்கள். ஸ்லோகம், உங்களுடைய தாரணை சுரூபத்தினூடாக உங்கள் நூய வாழ்க்கையும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவதே மிகவும் மகத்தான செயலாகும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, நன்றி.